ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து சுசுக்கி எஸ்எஃப் 250 2022 மாடல் அந்த பைக் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ரெண்டு கலர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து சில்வர், இன்னொன்று பார்த்திங்கன்னா பிளாக். நம்ம கிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் தான். இது ஒரு ஃபுல்லி பிளாக் அவுட்டுங்க, ஃபுல்லாகவே இது ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்கோடு வருது, ஒரு பியானோ பிளாக் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட எக்ஷோரூம் ப்ரைஸ் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 1,71,000 வந்து எக்ஷோரூம் ப்ரைஸ் வருது. நீங்கள் ஆன் ரோட் ப்ரைஸோட வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு 2 lakhs வந்துடும். ஃபஸ்ட்டு இதோட லைட் செட்டப் பாருங்கள், ரொம்பவே நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லோ பீம் ஹை பீம் இருக்குது, நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதோட விசிபிலிட்டி பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, உங்களுக்கு லைட்டை பார்த்தாலே தெரியும் ரொம்பவே ஒரு பெரிய சைஸ் லைட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்இடி சொன்னால் நீங்கள் தான் அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் மார்க்கார்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சுசுக்கி லோகோ வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட பிரேக்கிங் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வித் ஏபிஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு பிரேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டிஸ்கோட சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே போன வருஷன் யூஸ் பண்ண அதே டயர்ஸ் தான், நல்லா ப்ராடான டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டயர்ஸ் எல்லாமே டியூப்லெஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பைக்ஸ்லையுமே டியூப்லெஸ் தான் தராங்க. இது ஒரு 250 cc, அதனால் நீங்கள் டயர்ஸ்லாம் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நெக்ஸ்ட்டு பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கிறதால ரொம்பவே உங்களுக்கு சேஃப்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீழே வந்து அந்த கிராஷ் கார்டு வந்து ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணி சுசுக்கின்ற லோகோ கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 போட்டு அந்த லோகோ கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக இருந்தாலும் வந்து அந்த ஸ்டிக்கரிங் வந்து அந்த கலர் அந்த 250 வந்து ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக் வித் ஆரஞ்சு காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டேங்க்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த சுசுக்கி அந்த எஸ் அந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் கிடையாது, இது வந்து ஒரு அந்த சில்வர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டேங்க்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மேட் ஃபினிஷிங் தான், உங்களுக்கு ஒரே கலர் தான் அந்த பைக் ஃபுல்லாவே பிளாக் மட்டும்தான். நெக்ஸ்ட் அது பெட்ரோல் போடுற இது. நெக்ஸ்ட் சாவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பைக்ஸ்லையும் கொடுக்குற மாதிரி அந்த ஹேண்டில் பாரில் கொடுத்துருக்காங்க. இப்போ வர பைக்ஸ்லாம் நிறையா வந்து அந்த டேங்க்ல கொடுக்குறாங்க, பட் இதில் ஹேண்டில் பாரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கன்சோல் பார்த்தாலே தெரியும் ரொம்பவே ஒரு பெரிய கன்சோல் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆன் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா கோன்ட்டு வருது பார்த்தீங்களா. இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கொடுத்துருக்காங்க, நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இண்டிகேஷன் அந்த இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்தாண்ட சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன் கீ அப்புறம் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்சைட் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் அவைலபிளாக இருக்குங்க. இதில் டைம், ஸ்பீடோமீட்டர், அந்த கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், ஓடோமீட்டர் எல்லாமே பக்காவாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசிபிலிட்டி நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பகல் டைமில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு கன்சோல் மீட்டர் படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது, ஏன்னா இவங்க எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுசுக்கி பைக்ஸில் எல்லா பைக்ஸ்லையும் யூஸ் பண்ணுற அதே சேம் சுவிச்சஸ் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சுவிச்சஸ் எல்லாமே ரொம்பவே பஞ்சியாக நல்லா தான் இருக்குது, ரொம்ப டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த சைட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வண்டியோட லுக்ஸ் பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எஸ்இபின்னு கொடுத்துருக்காங்க, அது ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான், ஒரு மைன்யூட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பைக் பார்த்தீங்கன்னா சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் சீட் செட்டப்பில் வருது, ஸ்பிளிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி வண்டியில் வந்து ஸ்பிளிட்டு தான் கொடுத்தாங்கன்னா அப்போ தான் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் அந்த சீட்டோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த லெதர் ஃபினிஷிங் அப்புறம் பண்ணி அந்த குஷன் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே டிஸ்க் தான் முன்னாடி சொன்ன மாதிரி, ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸும் செட்டப் கொடுத்துருக்கதால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் வந்து மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா தான் இருக்கும் பஞ்சியாக. நெக்ஸ்ட் அந்த சஸ்பென்ஷன் கலர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, மோஸ்ட்லி ரெட் யூஸ் பண்ணுவாங்க, பட் இவங்க வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்கால ஒரு புதுசாக தான் இருக்குது, ஏன்னா சஸ்பென்ஷன் கலர் மோஸ்ட்லி வெளியே தெரிய போகிறதில்ல எந்த கலராக இருந்தாலும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல அந்த கேபிட்ஸ்லாம் பாருங்கள், ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணிக்கிறேன். ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, ஜாயிண்ட் கிடையாது. உங்களுக்கு வண்டியை பிடிச்சி இழுக்கவும் எல்லாமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஸ்டீல் கிடையாது, ஒரு அலாய் தான் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் தான், அது மட்டும்தான் ஒரு குறையாக இருக்குது. ஏன்னா எல்இடி கொடுத்துருந்தா ஒன்றுமே நல்லாயிருக்கும், பட் உங்களுக்கு எல்இடி வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் டெயில் லைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பின்னாடி இருந்து பார்க்க ஒரு மாதிரி வி ஷேப் மாதிரி தெரியுது, அது லுக் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு வண்டியை பக்கம் ரொம்பவே பெருசாக இருக்குங்க, ப்ராடாக இருக்குது. அந்த 250 cc நீங்கள் நார்மலாக உங்களுக்கு R15 கூட கம்பேர் பண்ணும்போது கூட இந்த வண்டி கொஞ்சம் ப்ராடாக தான் தெரியுது. நெக்ஸ்ட் இந்த சாரீ கார்டெலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி தான் தராங்க, நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் பே பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வண்டியோட மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ஜின், நம்ம இன்ஜின் கிட்ட போயிடுவோம். உங்களுக்கு இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 249 cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஜினோட கலர் பாருங்களேன், அந்த பிளாக்குக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே ரொம்ப டார்க்காக அதாவது மைண்ட் அவுட்டாக வந்து ஒரு கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க.
லைக் அது எப்படி சொல்கிறதுனா அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்குது அந்த கலர் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26.5 பிஎஸ் பவரும் 22.2 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் வந்து உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் செட்டப் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 161 கேஜஸ்ன்றதால உங்களுக்கு ஒரு 250 வந்து 161 கேஜின்றது வந்து கொஞ்சம் லைட் வெயிட் தான். ஏன்னா தான் லைட் வெயிட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண வந்து ரொம்பவே போர்ட்டபுளாக இருக்கும் தான் நம்ம லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து எல்லாராலையும் வந்து நல்லா மேனேஜ் பண்ணி ஓட்ட முடியும். இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுசுக்கியோட இன்ஜின் வந்து ரொம்ப தரமான இன்ஜின் தான், உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா இவங்க வந்து நிறையா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட மெயின் பிஸ்னஸே பார்த்திங்கன்னா ஃபோர் வீலர் தான். இப்போ பார்த்திங்கன்னா டூ வீலரில் வந்து லான்ச் பண்ணி இறக்கியிருக்காங்க நிறையா. இந்த ஜிக்ஸர் வண்டிலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே செல்லாக இருக்க பைக் தான். அதனால் நீங்கள் இன்ஜின்லலாம் எந்த ஒரு கவலையுமே பட வேண்டிய தேவையில்லை. அந்த மாதிரிக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான இன்ஜின் செட்டப் தான் இவங்க ஜிக்ஸரில் கொடுத்துருக்காங்க. இதோடைய மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35-40 வந்து கம்பெனி தரப்புலேயே கிளைம் பண்ணுறாங்க. அந்த 45ன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 40 வந்து தாராளமாக உங்களுக்கு கொடுக்கும். அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே சொல்ல முடியாது. மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 250 சிசியில் வந்து 40ன்றதுலாம் வந்து ரொம்பவே ஒரு தாராளமான மைலேஜ் தான். இந்த வண்டியில் எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா சைலன்சர் செட்டப் தான். பாருங்களா தெரியும் உங்களுக்கு ஒரு மாதிரியாக க்ளாஸியாக கொடுத்துருப்பாங்க. வந்து ரெண்டு சைலன்சர் செட்டப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் அது ஒரு சும்மா ஒரு டிசைன் தான். ஏன்னா தான் டிசைனாக இருந்தாலும் பாருங்கள் அந்த யூஸ் பண்ண அந்த குரோம் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் வண்டி வந்து நீங்கள் பின்னாடி இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுதான் எனக்கு அந்த வண்டியில் மெயினாக பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த சைலன்சர் செட்டப் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திச்சிருக்கோம். அன்டில் தென் பை பை.